போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் மூனகடன் சார்பாக வரவேற்கிறோம். டாப் டென் சீரீஸ் ஓகேவா? டாப் டென் சீரீஸில் நம்ம ஜியோகிராஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் சிஸ்டம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து ரெண்டு ரிவர் பார்த்தாச்சு, அதாவது ஹிமாலயன் ரிவர்ஸில் வந்து மூணு ரிவர் சொல்லியிருந்தேன், என்னெல்லாம் சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா, இந்த மூணையும் பார்த்தாச்சு. மூணில் ரெண்டு பார்த்தாச்சு, என்னெல்லாம் பார்த்துருக்கோம், சிந்து நதி பார்த்துருக்கோம், பிரம்மபுத்திரா பார்த்தாச்சு. இந்த முந்தி பார்க்க வேண்டியது அது கங்கை மட்டும்தான். கங்கையை நம்ம பார்த்துருவோம் இன்னைக்கு. கங்கையோட டாப் டென் குவஸ்டின்ஸ். குரூப் ஃபோர் தேர்வுக்கு வீட்டிலிருந்து படிக்கும் மாணவர்களுக்கு சிறப்பு சலுகை, 30 தமிழ் தேர்வு தொகுப்பு, 30 ஜிகே பிளஸ் கணிதம் தேர்வு தொகுப்பு, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் 90 நாள் ஜேசி தொகுப்பு, 50% தள்ளுபடி விலையில் ₹500 மட்டுமே. மேலும் தகவல்களுக்கு 8428739219 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். என்னெல்லாம் இருக்கு? ஃபர்ஸ்ட், கங்கை நதி தோன்றும் இடம். கங்கை நதி எங்க தோன்றுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட், உத்தரகாண்ட்ல உத்தர்காசி அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல கங்கோத்ரி பனியாற்றில் வந்து எது தோன்றுது? நம்ம கங்கை நதி. இந்த கங்கை நதி தோன்றும் போது பாத்தீங்கன்னா என்ன பெயர்ல தோன்றுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகீரதி அப்படிங்கிற பெயர்ல வந்து தோன்றுது. ஓகேவா? இதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கு. பாகீரதன் அப்படிங்கிற ஒரு முனிவர் வந்து தவம் இருந்திருப்பாரு, கங்கை நதியை இது அழைச்சு அப்படிங்கிற நிறைய கதைகள் இருக்கு. ஓகேவா? அதெல்லாம் எடுத்தோம்னா முடிஞ்சிடும், கிளாஸ் ஒரு மணி நேரத்துக்கு மேல இழுத்துரும். அதனால என்ன பேர்ல தோன்று? பாகிரதி. ஓகேவா? அதே இடத்துல இன்னொன்னு உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அலக்நந்தா. பாகிரதி அப்படிங்கிற ஒன்னு உருவாகுது, ஒரு நதி உருவாகுது, அலக்நந்தா அப்படின்னு ரெண்டுமே உருவாகி வருது. ஓகேவா? அங்கிருந்து இப்ப ரெண்டுமே உருவாகி வருதுன்னு நினைக்காங்க, கங்கோத்ரி பனியாற்றில இருந்து ரெண்டு உருவாகி வருது. இந்த ரெண்டு உருவாகி கரெக்டா தேவ பிரயாக், பிரயாக் ஓகேவா, தேவ பிரயாக் அப்படிங்கிற இடத்துல வந்து ரெண்டும் இணையுது. இந்த இணைஞ்சு இப்படி போகுது பாத்தீங்களா, இதுல இருந்துதான் இதோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கங்கை. அப்படின்னா உருவாகிற இடத்துல என்ன நேம்லாம் உருவாகுது? பாகீரதி, அலக்னந்தா அப்படின்னு ரெண்டு பேர்ல உருவாகி தேவ பிரயாக் அப்படிங்கிற இடத்துல வந்து என்ன ரெண்டு இணைஞ்சு கங்கை அப்படின்னு ஓடுது. ஓகேவா? இதுதான் வந்து கங்கை தோன்றும் இடம். எந்த இடத்துல இணையுது? அலக்னந்தா பாகிரதி, தேவ பிரயாக் அப்படிங்கிற இடத்துல வந்து இணையுது. நெக்ஸ்ட், அடுத்த ரெண்டாவது பாருங்க, கங்கை ஆற்றோட நீளம். கங்கை ஆற்றின் நீளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 ஈஸியா ஞாபகம், 2525 கிலோமீட்டர். ஓகேவா? 2525 கிலோமீட்டர். இது வந்து இந்தியாவில தான் ஃபுல்லாமே ஓடுது. எங்க உருவாகிறது? எங்கிறது உத்தரகாண்ட்ல தான் உருவாகுது. ஃபுல்லாமே இந்தியாவில தான் கங்கை நதி. ஓகேவா? அதனால வந்து பாத்தீங்கன்னா இது 25 கிலோமீட்டர். நெக்ஸ்ட், கங்கை ஆற்றின் பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 861,404 சதுர கிலோமீட்டர். 861,404 சதுர கிலோமீட்டர். நெக்ஸ்ட், கங்கை ஆற்றின் வலது துணையாறுகள் எதெல்லாம்? கங்கை ஆற்றோட வலது துணையார்கள் எதெல்லாம் பாத்தீங்கன்னா யமுனை, சோன், சாம்பல். யமுனை, சோன், சாம்பல், இதுல வந்து தாமோதர் அப்படின்னு ஒரு துணையாரும் இருக்கும். அது பின்னாடி நம்ம கொஸ்டினாவே இருக்கு, அதனால அப்ப உங்களுக்கு சொல்லிடுறேன். யமுனை, சோன், சாம்பல். இந்த யமுனை பாத்தீங்கன்னா முக்கியமானது. ஓகேவா? இந்த யமுனை எங்க உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே உத்தரகாண்ட்ல, உத்தரகாண்ட் யூகேன் போட்டிருக்க, உத்தரகாண்ட்ல எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யமுனோத்ரி பனிமலை. யமுனோத்ரி ஓகேவா? யமுனோத்ரி பனிமலையில எது உருவாகுது? யமுனை ஆறு உருவாகி நேரா உத்தரகாண்ட்ல இருந்து எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி வரும். ஓகேவா? டெல்லி வருது. டெல்லியில இருந்து நேரா எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேசத்துல போய் அங்க நம்ம அலகாபாத். ஓகேவா? அலகாபாத் இது வந்து ஓல்டு நேமும், இப்ப இதோட நேம் என்ன? பிரயாக்ராஜ். அலகாபாத்தோட தற்போது பெயர் என்ன? பிரயாக்ராஜ். அந்த பிரயாக்ராஜ் அப்படிங்கிற இடத்துல வந்து எதோட இணைஞ்சிருது? நம்ம கங்கை நதியோட இணைஞ்சிருது. ஓகேவா? இந்த யமுனை நதி எங்க உருவாகுது? உத்தரகாண்ட்ல யமுனோத்ரி பனிமலையில உருவாகி டெல்லி வந்து, டெல்லியில இருந்து உத்தரப்பிரதேசத்துல கரெக்டா பிரயாக்ராஜ் அப்படிங்கிற இடத்துல வந்து கங்கை ஆற்றோட இணைஞ்சிருது. நெக்ஸ்ட், கங்கை ஆற்றின் இடது துணை ஆறுகள் எதெல்லாம்? கோமதி, காக்ரா, கண்டக், கோசி. கோமதி, காக்ரா, கண்டக், கோசி, இது வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா கங்கை ஆற்றின் இடது துணை ஆறுகள். நெக்ஸ்ட்,
வங்காளத்தின் துயரம் என்று எதை சொல்றாங்க? ஓகேவா, சரி, துயரம் ஞாபகம் வருது. இந்த கோசி இருக்கு பாத்தீங்களா, இந்த கோசி வந்து பீகாரின் துயரம். பீகாரின் துயரம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கோசி. பீகாரின் துயரம் எது? கோசி அப்படின்னு போடணும். கோசி எங்க உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நேபாளில் உருவாகும். நேபாளில் உருவாகுது. ஓகேவா, நேபாளில் உருவாகி எங்க வருது? பீகாருக்கு வருது. இந்த ஆற்றுல வெள்ள வரும்போது இந்த பீகார் ஸ்டேட்டே என்ன பண்ணிருமா? அடிச்சு தும்சம் பண்ணிருமா? அதனாலதான் பெரிய அழிவை கொடுக்கக்கூடியதுனால அதை என்ன சொல்றாங்க? பீகாரோட துயரம். நேபாளில் உருவாகி பீகார் பாதையா நம்ம கங்கை ஆற்றோட கலந்துரும். ஓகேவா, அதனாலதான் இந்த இதை என்ன சொல்றாங்கன்னா பீகாரின் துயரம் கோசி அப்படிங்கிறாங்க. வங்காளத்தின் துயரம் எதை சொல்றாங்க? தாமோதர் நதி அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா தாமோதர் நதியில வெள்ளம் வரும்போது என்ன ஆயிரும்? வங்காளத்தையும் என்ன பண்ணிரும்? அழிச்சிரும் அப்படிங்கறதுனால, நிறைய அழிச்சிரும்னா ஃபுல்லாவே அழிக்காது, அது ரொம்ப பேரழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால தாமோதர் நதி என்ன சொல்றாங்க? வங்காளத்தின் துயரம் அப்படிங்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கங்கையோட வலது துணையாறு. ஓகேவா, வலது துணையாறு. நெக்ஸ்ட் ஏழு, கங்கை நதி கலக்கும் இடம். ஓகேவா, கங்கை நதி கலக்கும் இடம், பிரம்மபுத்திரா கலக்கிடம், ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கும். ஓகேவா, ஏன்னா கீழே காமிச்சிடுறேன். கங்கை நதி கலக்கும் இடம் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடம் தான் கரெக்டா. ஓகேவா, நான் கடைசியா உங்களுக்கு அந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்ப ஜஸ்ட் இதை மட்டும் பாருங்க, எங்க கலக்குது அப்படின்னா வங்காள தேசம் மற்றும் வங்காள விரிகுடா. வங்காள தேசத்துல வங்காள விரிகுடா, வங்காள தேசம் வங்காள விரிகுடால போய் கங்கை நதி கலக்குது. இது கலக்கிறதுக்கு முன்னுக்குட்டியே பாத்தீங்கன்னா நம்ம கல்கத்தா இருக்கு பாத்தீங்களா, வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளத்துல இருந்து ரெண்டா பிரியும். மேற்கு வங்காளத்துல வந்து ஹூக்லி, ஹூக்லி ரிவரா மாறிடும். இங்க போகும்போது பத்மா, இங்கிருந்து யாரும் வருவா? பிரம்மபுத்திரா வந்து இதுல மேக்னா, மேக்னாவை மாதிரி எல்லாம் எங்க போயிடும்? நேரா வங்காள விரிகுடால கலந்துரும். ஓகேவா, இதுதான் வந்து கங்கை நதி கடல்ல கலக்கிறது. நெக்ஸ்ட், கங்கை ஆற்றின் கரையோரம் அமைந்த முக்கிய நகரங்கள். ஓகேவா, இதெல்லாம் இதெல்லாம் என்னென்ன முக்கிய நகரங்கள்லாம் கங்கை, ஏன்னா கங்கை வந்து புனித நதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, அதுல முக்கிய நகரங்கள் எதெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரிஷிகேஷ். ஓகேவா, ரிஷிகேஷ், ஹரித்வார், அலகாபாத், வாரணாசி, பாட்னா, கல்கத்தா. என்னதெல்லாம்? ரிஷிகேஷ், ஹரித்வார், அலகாபாத், வாரணாசி, பாட்னா, கல்கத்தா. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கங்கை நதிக்கரையில அமைந்துள்ள புனித நகரங்கள், முக்கிய நகரங்கள், புனித நகரங்கள். ஓகேவா, இந்தியாவின் தேசிய நதி. ஓகே, சிந்து நதி எடுக்கும் போதே உங்களுக்கு வந்து க்வெஸ்சன் கேட்டிருப்பேன். ஓகேவா, சிந்துங்கிறது வந்து பாகிஸ்தானோட தேசிய நதி, அதனால இந்தியாவோட தேசிய நதி எதுன்னு உங்களோட க்வெஸ்சன் கேட்டிருப்பேன். இந்தியாவோட தேசிய நதி அது கங்கை. நெக்ஸ்ட், பாகீரதி மற்றும் அலக்னந்தா ஆறுகள் இணையும் இடம். பாகீரதி அலக்னந்தா ஆறுகள் வந்து இணையிற இடம் எதுன்னு சொல்லியிருந்தேன்? தேவ பிரயாக். ஓகேவா, தேவ பிரயாக்ல வந்து ரெண்டுமே வந்து என்னது? இணையுது. ஓகேவா, இவ்வளவுதான் வந்து கங்கை பத்தியான டேட்டாஸ். நெக்ஸ்ட், இந்த கங்கை நதியை பாத்தீங்கன்னா 2007 உலகின் ஐந்தாவது மாசுபட்ட நதியாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க? வேர்ல்டுல அஞ்சாவது மாசுபட்ட நதியா வந்து கங்கை நதியை அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா, அது வந்து ஒரு புனித நதி அப்படிங்கிறாங்க. அதுல வந்து நம்ம இது பண்ணா நம்மளோட பாவம் தீரும், மோட்சம் தீரும் அப்படிங்கிறதுக்காக இறந்த உடல்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? கங்கை நதியில கொண்டு வந்து போடுறது. அப்படின்னா அவங்களோட ஜீவன் வந்து என்ன ஆயிரும்? நேரா இது அடைஞ்சிரும், பிறவி பலன் அடைஞ்சிரும் அப்படின்ட்டு அவங்கள என்ன திங்கிங். ஓகேவா, அதனால என்ன பண்றாங்க? அந்த ஆற்றை வந்து ரொம்ப இது அசுத்தம் பண்ணி 2007 உலகிலே ஐந்தாவது மாசுபட்ட நதியை என்ன பண்ணிருக்காங்க? அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட், நம்ம தேசிய நீர்வாழ் உயிரினம் இருக்கு பாத்தீங்களா, அதாவது டால்பின், ஆற்று ஓங்கில் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆற்று ஓங்கில் எங்கதான் இருக்கு? நம்ம கங்கை ஆற்றல் தான், அதாவது கங்கை ஆற்று ஓங்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கங்கை டால்பின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து எங்க? நம்ம கங்கை நதியில தான் இருக்கு. ஓகே, இவ்வளவு தான் கங்கை நதியை பத்திய டேட்டா. நெக்ஸ்ட் மேப்ல காமிச்சிட்டோம்னா முடிஞ்சிடும். ஓகே, கங்கை நதி பாருங்க எங்க உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் கங்கை. ஓகேவா, இந்த இடத்துல உருவாகுது. பாகிரதி அலக்னந்தா ரெண்டு வருதான். பாகிரதி அலக்னந்தா வந்து இந்த இணைதா. இதுக்கு நேம் என்ன? தேவ பிரயாக். இந்த இணையர் இடத்துல இருந்து இது என்ன மாறுது? கங்கா அப்படின்னு அழைக்குது. கங்கை இங்கிருந்து வருது. ஓகேவா, அப்புறம் நம்ம துணை நதி யமுனா பார்த்தோமா? யமுனாவை பாருங்க, யமுனோத்ரி பனிமலை இந்த இருக்கு உத்தரகாண்ட்ல. நேரம் எங்க வருது? டெல்லி வருது பாருங்க. டெல்லி வந்து நேரா உத்தரப்பிரதேசத்துல
நம்ம அலகாபாத் பிரயாக்ராஜ் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து இணையுது. அதுல வந்து இணைஞ்சு நேரா இந்த இருக்கு பாருங்க அலகாபாத், அலகாபாத் பிரயாக்ராஜ்ல வந்து நேரா கங்கையோட இணைஞ்சிருது. கங்கை இப்படி வருது நேரா அங்க வந்து, இதோட பீகாரின் துயரமான கோசி இந்த வராங்களா, கோசி இங்க வந்தாச்சு, கண்டக் இங்க இருக்கு நேரா இங்க வந்தாச்சு. இந்த இருக்கு பாருங்க வெஸ்ட் பெங்காலுக்கு அப்புறம் ரெண்டா பிரிதா, பத்மா இது வந்து பத்மா, இது வந்து ஹூக்ளி, இது வந்து பத்மா, இது வந்து ஹூக்ளி. ஹூக்ளி நேரம் வந்து எங்காச்சு வெஸ்ட் பெங்கால் நம்ம வங்காள விரிவுடால கலந்தாச்சு. இந்த பத்மா நேரம் எங்க போகுது பாருங்க, இங்க இருந்து வரக்கூடிய பிரம்மபுத்திராவோட இணைஞ்சு. இந்த பிரம்மபுத்திராவுக்கு இன்னொரு நேம் மறந்துட்டேன், ஓகேவா, பிரம்மபுத்திரா வந்து வங்கதேசத்துல ஜமுனா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓகேவா. நம்ம இங்க அசாம் அதாவது சமவெளி பரப்புல பிரம்மபுத்திரான்னு சொல்றோம் பாத்தீங்களா, அத வந்து வங்கதேசத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஜமுனா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஜமுனாவும் நம்ம பத்மா வந்து இணையுது பாத்தீங்களா, இது வந்து என்ன நேமும் மேக்கனா அப்படிங்கிற நேம், ஓகேவா. ஜமுனா பத்மா மேக்கனா அப்படிங்கிற நேம்ல எதுல கடக்கு நம்ம வங்காள விரிகுடால கலந்துருது, ஓகேவா. இவ்வளவுதான் வந்து இதை பத்தியான டேட்டா. லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கணும், அதை சொல்லலை, ஓகே அதை எழுதிக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரம்மபுத்திரா வந்து வங்கதேசத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க, ஜமுனா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஜமுனான்னு எங்க, வங்கதேசம், ஓகேவா. அது உருவாகிற இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா சாங்போ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்தியாவுக்குள்ள நுழையிற இடத்துல திகாங்க், அதுக்கப்புறம் பிரம்மபுத்திரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜமுனா, வங்கதேசத்தில் வந்து ஜமுனா அழைக்கிறாங்க. அப்புறம் ரெண்டும் ஜமுனாவும் பத்மாவும் இணைஞ்சு என்னதா மாறியது, மேக்னா, ஓகேவா. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, மேக்னாவா மாறி நம்ம உலகிலே மிகப்பெரிய கலிமுகத்தை உருவாக்கி எங்க கலந்துருது, வங்காள விரிகுடால கலந்துருது, ஓகேவா. இவ்வளோதான் இதை பத்தியான டேட்டா. நெக்ஸ்ட் அடுத்து பெனிசுலார் ரிவர்ஸ், ஓகேவா. பெனிசுலார் ரிவர்ஸ்ல வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்படிக்கு மூன் அகாடமி, நன்றி, வணக்கம்.